Welcome to PraviJana's Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாங்க வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிருந்தோம். அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பாக்ஸ்ல வந்து வந்துருந்துச்சு. பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து வாட்ச் கொடுத்துருந்தாங்க, நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச். நான் வாங்கியிருந்தது என்னென்னா பிளாக் கலர். இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பிங்க், பர்பிள், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து பிளாக் வாங்கியிருந்தோம். இது வந்து மேக்னெட்டிக் சார்ஜர். இதை வந்து கரெக்டாக வச்சோன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜர் கரெக்டாக ஏறும். அதுக்காக வந்து இது மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து கரெக்டாக வச்சாதான் வந்து போகும். இல்லைன்னா அது ரிப்பல் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ தான் அந்த மாதிரி தான் வந்து மேக்னெட்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து சார்ஜர் பின்னோட போட்டுக்கணும். அடுத்து வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி. அதில் வந்து எல்லாமே இருக்கும். நம்ம ஸ்டாப் வாட்ச் இந்த மாதிரி வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கூகுள் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, கூகுள் ப்ளேலேயும் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், ஹார்ட் பீட் செக் பண்ணலாம், பிளட் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும், பிளட் ஆக்சிஜன் எல்லாமே வந்து இதில் வந்து வந்திருக்கு. ரிமோட் கேமரா வந்திருக்கு. இதை வந்து ப்ளூடூத்தோடு தான் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸ்டாப் வாட்ச், அப்புறம் வந்து ஃபைன் ஃபோன் ஆப்ஷன், செட்டிங்ஸ், ப்ரைட்னஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேஸ், வாட்சோட முன்னாடி ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்கும். இந்த ஃபைன் ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் ஸ்டெப்ஸ் கவுண்டர் எல்லாமே இருக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரன்னிங், வாக்கிங் எல்லாம் பண்ணுறோன்னா டைமிங் செட் பண்ணிட்டு போகலாம். நம்ம எவ்வளோ கேலரிஸ் குறைஞ்சிருக்கு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாரண்டி எல்லாமே சேர்த்து வந்திருக்கு. நான் வாங்கியிருக்கிறது வந்து இந்த பிளாக் கலர் பாருங்கள். அப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணோடனே நமக்கு இப்படி வருது. நான் இவ்வளோ இதெல்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், டெம்பரேச்சர், பிளட் ஆக்சிஜன், மியூசிக், ரிமோட் கேமரா, ஃபைன் ஃபோன், செட்டிங்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நான் வந்து பிரைட்னஸ் இதை குறைச்சிக்கிறேன், ஏற்றிக்கலாம். லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் என்னோடய டேப்பில் வந்து நான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஸ்மார்ட் டைம் ப்ரோ. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து எல்லாமே கொடுப்பாங்க. அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து நோ லாகின் மூடில் தான் கொடுக்க போகிறேன். உங்கள் பேர், நிக் நேம் எல்லாம் கேட்டுரும். அதெல்லாம் வந்து கொடுத்துருங்க, மறக்காமல் கொடுத்துருங்க எல்லாத்தையும். அடுத்து நீங்கள் இதை கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட ஜெண்டர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பர்த் ஆஃப் டேட் வரும். அதை வந்து நீங்கள் உங்களோட பர்த்டேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களோட ஹைட், வெயிட் எல்லாம் செக் பண்ணிக்கணும். உங்களோட டார்கெட், மூவிங் டார்கெட் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 1000 தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு போய் வந்து எல்லா ஆக்சஸ் கொடுத்துடணும். எல்லாத்துக்கும் வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டோம்னா அலோவ் கொடுத்துடணும் செட்டிங்ஸில். இப்போ எல்லாம் அலோவ் கொடுத்துட்டு டிவைஸ், இங்கே ஆட் டிவைஸ்னு வந்து பாருங்கள், அதை வந்து கொடுக்கணும், அலோவ் கொடுத்துடணும். இப்போ ப்ளூடூத் வந்து ஆன் ஆயிரும் அதுவாகவே. நம் இந்த இதுதான் வந்து என்னோடய வாட்ச். அதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வாட்சில் வந்து அது வரும். அந்த மெசேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அது வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோனோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா எல்லாம் கரெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து என்ன வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து நான் இன்கமிங் கால் வந்து ஆன் கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு கால் வந்துச்சுன்னா இதிலே அட்டன் பண்ணி இப்போ நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். நான் வந்து எஸ்எம்எஸ் எல்லாமே வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன். யூடியூப் அது என்ன தேவைப்பட்டதுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஸும் வரும். அதில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அதோட வந்து நம்மளுக்கு வந்து அந்த மெசேஜஸ்லாம் வரும். நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்கமிங் கால் வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சிடணும். எல்லாத்துக்கும் அலோ கேக்கும் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்ச் ஃபேஸ் அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து வாட்ச் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் போய்க்கிறேன். லாங்குவேஜ் மாற்ற முடியாது, ஏன்னா ஒரே லாங்குவேஜ் தான் அப்படின்னு ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வாட்ச் ஃபேஸ் மாற்றிடலாம். நான் வந்து வாட்ச் ஃபேஸ்க்கு வந்து எது கொடுக்க போகிறேன்னா இந்த இதுதான் கொடுக்க போகிறேன். அந்த ஃப்ளார் டிசைன்ஸோடு இருக்குது. அதை வந்து நான் சிங்க் கொடுத்துக்கிட்டேன். இப்போ சிங்கிங் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங்கும் வரும். அது டவுன்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஆன் ஆகிருக்கும்.
நெட்ஒர்க் டேட்டாவை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கும் ப்ளூடூத்துக்கு. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு, நல்லா வந்து அது சேஞ்ச் ஆகிடுச்சு, பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து மியூசிக் படிக்கிறேன். ஸோ உங்கள் ஃபைல்ஸோ உங்கள் மியூசிக்கிலோ எல்லாம் வந்து போட்டுக்கோங்க. அதில் வந்து மியூசிக் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வாட்சில் போய் மியூசிக்ன்றது ஆப்ஷன் தொடுறேன். நான் வந்து அதில் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடுறேன். இப்போ நம்ம வந்து பாட்டு கேட்டுகிட்டு இருந்து வேலை ஏதாவது செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாட்டை சேஞ்ச் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சவுண்டை ஏற்றி கம்மி பண்ணுறது, சவுண்டை அதிகப்படுத்துறது, எல்லாமே வந்து இங்கே வந்து இந்த வாட்ச்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, நான் அதெல்லாம் பண்ணிக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம சாங் கேட்டுகிட்டே நம்ம வேலையை ஈஸியாக பார்த்துடலாம். அந்த மாதிரி வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து போயிடலாம். அடுத்த ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ். நான் அதில் வந்து வாக்கிங் கொடுத்துருக்கேன். நான் 3, 2, 1 ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இது வந்து நம்மளோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணும். டைமர் ஆன் பண்ணியிருக்கோம். நம்மளோட எவ்வளோ கேலரிஸ் குறைஞ்சிருக்கு, நம்மளோட ஹார்ட் பீட் லெவல் எல்லாமே வந்து இதாயிரும். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய யோகா, பேஸ்கெட் பால், ரன்னிங், ட்ரீட்மில் எல்லாமே இருக்குது. நம்மளோட ஹார்ட் ரேட் செக் பண்ணிக்கலாம், கையில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ மெஷரிங் ஆகிட்டுருக்கு என் ஹார்ட் ரேட். இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்து பிளட் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அதெல்லாம் இருக்குது. நான் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிட்டேன், எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் போகலாம். டெம்பரேச்சர் வந்து நம்மளோட டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக செக் பண்ணி கொடுத்துரும். நான் செக் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து வந்து நம்மளுக்கு பிளட் ஆக்சிஜன் லெவல், பிளட்டில் இருக்க ஆக்சிஜன் லெவலை வந்து ஈஸியாக வந்து இதை கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல். அடுத்து வந்து டைமர் நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம டைமர் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நான் 2 நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்டாப் வாட்ச் இருக்குது. ஸ்டாப் வாட்ச் வச்சுருந்தா நம்ம டைமிங் வந்து ஓடிட்டே இருக்கும், நம்ம எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் வாட்ச் இதில் வந்து இருக்குது. ஸ்மார்ட் வாட்சில் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்து வந்து என்னது, ஃபைன் ஃபோன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஆன் பண்ணோம்னா நம்ம ஃபோனில் வந்து ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஃபோனை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபோனை காணோன்னு வச்சுட்டோங்களே நம்ம வாட்ச்லேயே வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரிமோட் கேமரா. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்போ வந்து வரும். இதில் வந்து அலோ கேக்கும், எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. நான் அலோ கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன், அதில் வந்து ஃபோட்டோ வந்து ஈஸியாக எடுக்கும். ஓகே, நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணி இதில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லானதான். ஓகே, அடுத்து வந்து நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி அந்த கேலரியில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் அந்த அதுலேயே வந்திருக்கும், நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. இதில் பிரைட்னஸ் வச்சுக்கலாம், லாங்குவேஜ் நம்ம வந்து மாற்றிக்கலாம் வேணும்னா. அதில் வந்து சைனீஸ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நான் அந்த இதோட வாட்சோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத். அப்புறம் தேவையில்லைன்னா நீங்கள் ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ நீங்கள் அப்போ ஆன் பண்ணி. அப்புறம் முக்கியமா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வாட்ச். நீங்க தண்ணியில பட்டாலும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிங் டிங் டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in next video.